ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மெரினா பக்கத்தில் இருக்கிற தீவு திடலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த தீவு திடலில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அந்த எக்ஸிபிஷன் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன ஷாப்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்கள் வந்து பார்க்கிங் போட்டு போனதுனால பேக் சைட் சைடில் தான் போகணும், என்ட்ரன்ஸ் வழியாக போக முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டு கல்ச்சுரல்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, குட்டி பசங்களாம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம பேக் சைடு போட்டிருக்கிற ஷாப்லாம் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஷாப் ஃபஸ்ட்டு போனோடனே அதை பார்த்துட்டேன். இங்கே வந்து சக்குலன்ஸ் அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஒரு பிளான்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். ஆனால் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி தான். அங்கே வெளியில் கம்பேர் பண்ணுறத விட இங்கே உள்ள காஸ்ட்லியாக தான் இருக்குது எக்ஸிபிஷனில் எல்லாம் பிளான்ஸுமே. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது செராமிக் ஐட்டம்ஸ், அந்த ஷாப் போயிருந்தேன். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸாக இருந்துச்சு. சைடில் வந்து இது உடன் டாய்ஸு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே டாய்ஸ்லாம் இருந்தது. செராமிக் ஜார்ஸ் அதெல்லாமே, கப்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா வெளியில் கம்பேர் பண்ணுறத விட ரேட் வைஸ் வந்து அதிகம்தான். நான் ஒரு சின்ன ரெண்டு பவுல் மட்டும் வாங்கியிருந்தேன், சின்ன பவுலு. இதே ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உடன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே உப்பு போட்டு வைக்கிற ஜாரு அந்த மாதிரி நிறைய பவுல்ஸு முடி போட்டு, அப்புறம் பார்த்தா யானை பொம்மைங்க. அதுலேயே வந்து அஞ்சரைப்பெட்டி இருந்துச்சு உடன்லேயே. இது உடன் வந்து ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா அபவ் 300 தான் எல்லாமே. எல்லாமே நல்லா இருந்தது ஃபினிஷிங்கோட. நானும் எதுவும் வாங்கலை உடன் ஐட்டம்ஸில், கொஞ்சம் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா வேஸ்ட் செராமிக்கில் இதெல்லாம் உடன் மிக்சிங் பவுல்ஸ், அப்புறம் வந்து சர்விங் ட்ரே எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இண்டியன்ஸ் தான் ஷாப் வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்தது நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா எல்லாம் மண் பாத்திரம் ஷாப் தான் போயிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்தது. அந்த ஷாப்பு எல்லாம் வகையான மண் பாத்திரங்கள் இருந்தது, மூடி போட்ட கடாயி, அங்கேயும் செராமிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், கடாயி மூடி போட்டு வச்சுருந்தாங்க, பாத்திரம் மண் சட்டிலே, இது பிளாக் கலரு, எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் ஜார் மாதிரி, அப்புறமா வாட்டர் பாட்டில், மண் பாத்திரத்துலேயே வாட்டர் பாட்டிலு, உண்டியல், கலர்ஃபுல்லான உண்டியல்ஸ் இருந்தது. யார் யாருக்கெல்லாம் மண் பாத்திரம் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இதில் இந்த பொம்மைங்கெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா விளக்கு, விளக்கு அப்புறமா சின்ன கிளாஸ் மாதிரிலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷாப் எங்கே போனீங்கன்னா ஒரு டெக்கார் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் எல்லாம் ஆன்டிகிராஃப்ட் தான், ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் இந்த ஃபோமில் செய்கிறாங்க, இது கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு. நம்ம டெக்கரேட் பர்பஸ்க்கு இது வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கலாம், ஃபோம். அப்புறம் வந்து இந்த ஓலையில் அந்த மாதிரி இது செஞ்சு வைக்கிறாங்க. இந்த பிளான்ட்டு வந்து ட்ரை பண்ணி அதை கலர்ஃபுல்லாக கலர் பண்ணி வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஷாப். இதுவும் நார்த் இந்தியன் ஷாப் தான். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா வத்தல் ஷாப்புக்கு தான் வந்தேன். இந்த வத்தல் வாங்கினோடனே நான் எக்ஸிபிஷன் வந்தேன், ரொம்ப சூப்பர் டேஸ்ட் வத்தல். லாஸ்ட் இயர் போயிருந்தப்போ நான் வாங்கியிருந்தேன். இந்த வத்தல் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் போட்டிருக்காங்க, தக்காளி, மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் சீஸ் வத்தல், பீட்ரூட் வத்தல், எல்லா ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும். நம்மளே எடுத்துக்கலாம். கால் கிலோ வந்து 70 ரூபா. நம்மளே எது எது வேணும்னு கவரில் எடுத்து கொடுத்தோன்னா அவங்கள வெயிட் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி வத்தல் வந்து இங்கே எங்கேயுமே சென்னையில் கிடைக்கல. இவங்க வந்து சேலத்துலேருந்து கொண்டு வராங்களாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வத்தல் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகிடுச்சு. லாஸ்ட்டே 60 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ கால் கிலோ 70 ரூபீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க நான் போன ஷாப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா எல்லா விதமான செட்டப்ஸும் வச்சுருந்தாங்க. நம்ம போயிட்டு எல்லாமே பார்க்கலாம், எல்லா விதமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறமா இந்த பட்டுப்பூச்சிலாம் எப்படி உருவாகுது அந்த மாதிரி செட்டப்ஸு, அப்புறம் கோவில், அந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் இருந்தது. லைன் ஃபுல்லாகவே இருந்தது. நாங்கள் ஒரு சிலர் தான் போய் பார்த்தோம்.
நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லாம் கூட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 40 ரூபீஸ், அண்டு கிட்ஸ்க்கு வந்து 25 ரூபீஸ். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.